அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள். மூவி ஃபண்டிங் வந்து எல்லோருக்கும் நிறைய கேள்விகள் இருக்குது, அதையெல்லாம் நான் விளக்குறேன்னு சொல்லி ஜெயிலானி பேசினேன். நீங்கள் இப்போ பேசி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னும் புரியல. இப்படி போய் இந்த குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும்னு நம்புகிறேன். இருக்கத்தான் வேணும். குழம்பாமல் இருக்க ரெண்டு பேர் யாருன்னா ஜெயிலானியும் முத்துராமலிங்கம் தான். அந்த ரெண்டு பேர் குழம்பாமல் இருந்தால் போதும். எனக்கு முத்துராமலிங்கன் அவர்கள் வந்து முத்துராமலிங்கம், நாங்கள் வந்து அவரை முராலின்னு தான் கூப்பிடுவோம். என்னுடைய கல்லூரி சீனியர் அவர். அதன் பிறகு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் முத்துராமலிங்கம் என்பவர் வந்து எப்படி தெரியும்னா, அவர் நக்கீரன்லேருந்து வெளியே வந்து சத்திரியன் தானே யார், சத்திரியன் ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்து அதுக்கு வந்து மதுரையினுடைய ஏஜென்சி வந்து என்னுடைய நண்பன் ஜெரால்டுன்னு ஒருத்தன் அவன் எடுத்திருந்தான். அப்போ அந்த பத்திரிக்கையை எப்படி விற்பது அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கும்போது மதுரையில் முத்துராமலிங்க தலைமையில் ஒரு 6 மாட்டு வண்டி பிடிச்சி மாட்டு வண்டியில் பத்திரிக்கையை வச்சு மதுரை தெருவெங்கும் விற்றாங்கிறதான் எனக்கு முத முதல்ல முத்துராமலிங்கம் பற்றி தெரிஞ்ச செய்தி. ஒரு பொருளை விற்கிறதுன்னு கிளம்பிட்டோம், அதில் வண்டி ஏறிட வேண்டியதான். அதுக்கப்புறம் அப்புறம் அதை கடையில் தான் தொங்க போடுவேன், போஸ்டர் தான் அடிப்பேன், உள்ள பிட் நோட்டீஸ் தான் வைப்பேன், வேலைக்காகாது, வண்டியை பிடிச்சாது விற்றுவோம் அந்த பத்திரிக்கைங்கிற முடிவு எடுத்திருந்தவர். அப்படி தான் எனக்கு முத முதல்ல முத்துராமலிங்கம்ங்கிற அறிமுகமாகிறார். அதன் பிறகு நான் படித்து முடிச்சு சென்னைக்கு வரும்பொழுது அவர் ஏற்கனவே உதவி இயக்குனர், அவர் இருந்த இயக்குனர்கிட்டே போய் நானும் போய் சேர்றேன். இப்போ முத்துராமலிங்கம் வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி இந்த முடி குறைஞ்சிருச்சு. எல்லா நேரமும் வந்து முன்னாடி விழுகிற முடியை வந்து தள்ளி விடுவார். தள்ளி வர்றது என்னென்னா வந்து அது தள்ளி வர்றது முடியல. நாங்கள் வேலை பார்த்த டேரக்டரை, எங்களுக்கு இருந்த ப்ரொடியூசரை, அன்றைக்கி கருத்து சொன்ன கவிஞரை, அன்றைக்கு இருந்த சினிமாவை எல்லாவற்றையும் அப்புறம் இடது கையில் புறந்தள்ளி தான் முத்துராமலிங்கம் பேசியிருக்காரு. அப்போ முத்துராமலிங்கம் ரொம்ப தீவிரமான நண்பர் வந்து தீஸ்மாஸ் டிசில்வான்னு ஒருத்தர் இருந்தார், இருக்கார், இப்போ இருக்கார், அதான் அதனால தான் இருந்தால் இருக்கார், இப்போவும் நண்பராக இருக்கார். அவர் வந்து சூளமேட்டில் ஒரு பதிப்பகம் வச்சுருந்தார். தீஸ்மாஸ் டிசில்வாவும் முத்துராமலிங்கமும் பேசுவதை கேட்பதற்கு தினசரி போய் நான் நின்றுருக்கேன். 6 மணிலேருந்து 8 மணி வரையும் ரெண்டு பேரும். இவர்கள் இருவருக்கும் இந்த ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, ரெண்டு பேரும் அதிதீவிர இளையராஜா ரசிகன் என்பதை தவிர ரெண்டு பேருக்கும் எல்லாவற்றை பற்றியும் கருத்து மாறுபாடு இருக்கும். ஆனால் அந்த ரெண்டு பேரும் தினசரி சேர்ந்தே இருப்பாங்க. அப்போ அதன் பிறகு முத்துராமலிங்கம் அங்கேருந்து மறுபடியும் நான் சினிமாவிலே தொடர்ந்துருக்கேன். அவர் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் பத்திரிகைக்கு வர்றாரு, மறுபடியும் சினிமாவுக்கு வர்றாரு, திருப்பி இப்போ ஊடகத்தில் இருக்கார், திருப்பி குமுதம் பத்திரிகைக்கு போகிறாரு. இப்படி வேற வேறையாக இருக்குது. நான் இயக்குனர் ஆகிறேன், ரெண்டு பேரும் பார்க்கும் இடங்களில் மட்டும் பேசிக்கிறோம். எனக்கு எல்லா நேரம் முத்துராமலிங்கம்ங்கிற ஒரு ஞாபகத்தில் இருக்குது. எப்படின்னா அவருடைய கோபம் மட்டும் எனக்கு எப்பொழுது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கோபத்தின் காரணமாகவே எனக்கு முத்துராமலிங்கம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொதுவாகவே கோபப்படுற ஆள் ரொம்ப பிடிக்கும். காரணம், குறைந்து ஓரளவாவது நேர்மை இருக்கிறவங்களுக்கு தான் கோபம் வரும். சுத்தமாக நேர்மையில்லைனா ஒருத்தன் கோபமே வரலன்னா எனக்கு அவன் மேலே சந்தேகம் வரும். முத்துராமலிங்கம் எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டு காலமாக அந்த கோபத்தோடையே இருக்கார். அதனால முதல்ல அவர் நேர்மையாக இருக்கார் நான் நம்புகிறேன். ஜெயிலானி அவர்களை பற்றி எனக்கு வந்து பாலாஜி சக்திகள் சொன்ன ஒரு வரி தான் ஞாபகம் இருக்குது. எனக்கு அவர் அறிமுகம் இல்லை. அவருடைய படம் கேள்விக்குறி வந்து ரொம்ப முக்கியமான படம் தம்பி, அந்த படத்தை நீ அவசியம் பார்த்துரு அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னார் பாலாஜி சக்திகள். அப்போ இவர்கள் இருவரும் சேர்ந்து, ரெண்டு பேர் ஊடகத்துறையில் இருக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கும் பொழுது எல்லோருக்கும் அந்த குழப்பம் வந்துச்சு. இது என்ன கிளம்பி மூவி ஃபண்டிங்னா என்ன, இது எப்படி வரும் அப்படின்னு ஒன்று உடனே தெரிந்த எளிய உதாரணம் வந்து ஆதரிப்பவர்களுக்கு வந்து கன்னட சினிமா லூசியான ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க, அது பெரிய பெருவெற்றி பெற்றுச்சு அப்படின்னும். எதிர்க்கிறவர்கள் வந்து ஒரு லூசியாக ஓடினா போதுமா, அதே மாதிரி எல்லாமே நடந்துருமா, அது விதிவிலக்கு எப்படி விதி ஆகும்னோ, இது ரெண்டுமே அந்த படத்தை ஒட்டி தான் பேச வேண்டியது. ஆனால் மூவி ஃபண்டிங்கிறது தமிழில் தான் ரொம்ப பழைய கருத்து, பழைய கான்செப்ட். காரணம், இந்த கான்செப்ட் 1920 June 28 ஆரம்பிக்குது. பாரதியார் கடையத்திலிருந்து மதுரையில் இருக்க சீனிவாச வரதாச்சாரி அப்படிங்கிற தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் எழுதுவார் பாரதியார் 1920 June 28 கிட்ட கடிதம் அது. அதில் அவர் தான் முத முதல்ல க்ரௌட் ஃபண்டிங்கை தமிழில் ஆரம்பித்தவர், இந்தியாவில் ஆரம்பித்தவர் பாரதியார் தான். அவர் சொல்கிறார், 20,000 ரூபா வேணும் எனக்கு புத்தகம் போடுறதுக்கு, அதனால ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க, ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தியா நான் புத்தகம் போட்டுருவேன் அப்படின்னு பாரதி கண்ட கனவு இந்த க்ரௌட் ஃபண்டிங்கிறது. அன்னைக்கு பாரதி சொன்னது எப்பொழுதும் நமக்கு, பாரதி சொன்ன எதுவும் எப்பொழுதும் காலத்தால் புரியலை, அதே போலவே க்ரௌட் ஃபண்டிங்கும் புரியல. பாரதி சொன்னது எதுக்கு இந்த புத்தகத்தை வந்து நான் ஒரு பதிப்பத்தாட்டை கொடுத்து அவர் விற்று அவர் காசு எடுத்துக்கிட்டு யாருன்னு தெரியாமல் இருக்கேக்கு, ஆளுக்கு 100 ரூபா கொடுங்க இந்த புத்தகத்தை நான் போட்டு தரேன்னு சொன்னார். பாரதி வந்து அந்த கடிதத்தை நீங்கள் படிக்கணும், ரா பத்மநாபன் எழுதியிருக்காரு பாரதி சித்திரம்னு, சித்திர பாரதினு புத்தகம், காலச்சூடு நினைக்கிறேன் வெளியீடு அதில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, இந்த புத்தகம் ஏன் முக்கியம், இந்த புத்தகம் எப்படியெல்லாம் விற்கும், இந்த புத்தகம் விற்றா எவ்வளோ பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சா நான் என்னவெல்லாம் செய்வேன், என் இதுவெல்லாம் இதனால் இந்த நாடு என்னவாவெல்லாம் சுபிட்சம் அடையும், அதனால பணம் கொடுங்க. கடைசியாக பாரதி சொல்கிறாரு, நான் எல்லாருக்கும் புறநோட்டில் ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு தர்றேன், கால் வெட்டியும் அரைக்கா வெட்டியும் வாங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பாரதி 2 வட்டி தர்றேங்கிறான், நான் 2 வட்டி தர்றேன் உங்களுக்கு, நீங்கள் தயவு செஞ்சு 100 ரூபா கொடுங்கங்கிறான்.
அப்படி க்ரௌட் ஃபண்டிங் முத முதல்ல ஆரம்பிச்சது லூசியா இல்லை பாரதியார் தான். அப்படி தொன்று தொட்டு இருந்தனால பாரதி சொன்ன எல்லாமும் நனவானதுனால இந்த க்ரௌட் ஃபண்டிங் நனவாகும் நான் நம்புறேன். அதே பாரதி தான் இன்னொன்று சொல்கிறான், அதாவது எனக்கு ரொம்ப எப்பொழுதும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் வரி, இது சரியாக வரும் சரியாக வராது, இது நடக்கும் நடக்காது அப்படின்னு ஆயிரம் கருத்து இருந்தாலும் இது அவர் சொல்கிற ஒரு கான்செப்ட். அந்த தேரை இழுக்க போகிறது அவர், அவர் இழுத்துட்டு போகிறாரு, நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதில் படம் எடுத்தால் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னு நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். எப்படி எந்த படத்தின் தயாரிப்பாளரை பற்றி நம்ம கொலைப்பட போகிறதில்லையே, இயக்குநரை பற்றி கொலைப்படுகிறோமோ அதை போலவே இந்த படத்தையும் கொலைப்பட போகிறோம். ரெண்டு பேர் எடுக்கிறாங்க சேர்ந்து, இது புதுசு, இது சரியாக வருமா தப்பாக வருமானு வேடிக்கை பார்க்குற நமக்கு தெரியாது. அந்த குளத்துக்குள்ளே நம்ம கால் வைக்கலை, ரெண்டு பிள்ளையே கால் வைக்கிது. இது புதுசு, இந்த திட்டம் புதுசாக இருக்கும் பொழுது அவர்கள் தெளிவுற இருக்காங்க, அப்படிங்கும்போது நடந்துட வேண்டியதானே, நம்ம என்ன செய்யணும்? அதுக்கும் பாரதியே சொல்கிறான், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிறைய காசு வச்சுருக்கேன் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். நிறைய இருந்துச்சுன்னா லட்சமாக கொடுங்க, கொஞ்சமாக இருக்குன்னா காசாக கொடுங்க. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். இது ஏது மற்றோர் ரெண்டும் இல்லையா, பாய் சொல்லி சும்மா இருங்க, நீங்கள்லாம் போதும், நல்லா இருக்கிறாரு சொல்லுங்க. அது பொற்குவை தரவனை விட காசுகள் தரவனை விட பெரிய காரியம் இல்லையா. இந்த க்ரௌட் ஃபண்டிங் பொறுத்தவரை எப்படி ஜெயிலானு சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரியாவிட்டாலும் கூட பாரதி சொன்னது போல நான் வாய்ச்சூள் அருளை தான் இங்கே வந்தேன். இது புதுசு, ரெண்டு பேர் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆள் கிடச்சிருச்சு பிரமாதம்ங்கிறீங்க, நல்லது தான். எப்பொழுதும் சரியான விஷயங்கள் இதை போல யாரோ ஒருத்தர் புதிதாக ஒன்று தொடங்கலேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் மிகச்சிறந்த படங்கள் எடுத்து எல்லாரும் தமிழ் சினிமாவில் எடுத்து பார்த்துக்குங்க, அவர்களை அடுத்து கைது குறைக்க ஆள் இருக்குது. பழைய கால சினிமாவில் எப்பொழுதும் ஸ்டுடியோவாக இருந்துச்சு சினிமா, ஒருத்தன் போய் அசிஸ்டண்ட்டாக சேர்றான், சேர்ந்தவன் சேர்ந்தாரு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வரும்பொழுது தான் படம் கிடைக்கிது. ஏட்டிங் அசிஸ்டண்டாக இருந்து, ஆர்ட் அசிஸ்டண்டாக இருந்து, டைலாக் ரைட்டிங் காப்பி எடுத்து, அதுக்கப்புறம் டைரக்டருக்கு அசிஸ்டண்டாக போய் கிளாப் அடிச்சு, அப்புறம் அசோசியேட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 40-42 வயசில் வந்து அப்புறம் அந்த ஸ்டுடியோ முதலாளி பார்த்து, தம்பி எல்லா வேலையும் கற்றுக்கிட்டாரு, இவருக்கு ஒரு படம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் தமிழ் சினிமாவில் அறிமுக இயக்குநர்கள் இருந்திருக்காங்க. அந்த அறிமுக இயக்குனர் படத்தில் தோத்து போனால் மறுபடியும் அந்த ஸ்டுடியோ அதிபர் புள்ள புத்திசாலி தான் பரவாயில்ல, அதில் ஏதோ கதை பண்ணால் நம்ம தான் பாட்டுக்கு உட்காந்தா சரியாகல, பிள்ளைக்கு மறுபடியும் இன்னொரு படம் கொடுப்போம், இன்னொரு படம் கொடுத்தா அவர் கைதூக்கி விடுறாங்க. அப்படியான நிலை இன்னைக்கு இருக்கானா இல்லை. மணிவண்ணன் அவர்கள் முதல் முதல்ல ஜோதின்னு ஒரு படம் பண்ணுறாரு, படம் மாட்டிக்குது, ஃபைனான்ஸ் கிடைக்கல, பிரச்சனை, படத்தை தயாரித்து முடிச்சிடுறாங்க, ரிலீஸ் பண்ண முடியல, ரிலீஸ் பண்ணும்போது தேட்டர் போட முடியல, தேட்டர் போடாத பிரச்சனை இன்றைக்கி இல்லை அன்றைக்கே இருந்திருக்கு, மணிவண்ணன் காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி தேட்டர் போட முடியல, படம் கவனம் பெறலை. கவனம் பெறலைன்னொன்னே அவர் மணிவண்ணனுடைய பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த திரு கலைமணி அவர்கள் எவரெஸ்ட் ஃபிலிம்ஸ் கம்பெனி தன் கம்பெனியில் கூப்பிட்டு, அதனால என்ன மணிவண்ணா, அதனால ஒன்று நீ ரொம்ப திறமசாலியான ஆள் தான், பானு கலைமணின்னு ஒருத்தர் இருந்ததுனால தான் மணிவண்ணனால் கோபுரங்கள் சாயதில படத்தை திருப்பி ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு மணிவண்ணன் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் கலைமணி இல்லைன்னு மட்டும் எனக்கு கண்டிப்பாக தெரியுது. விழுந்தவனை ஒருவேளை சரியாக போய் சேர முடியாதவனை திருப்பி தூக்குறதுக்கு முதல் படத்தில் வந்து தடுமாறிட்டோம்னா ஆளே கிடையாதுங்க. அப்போ கலைமணி போல என்னென்னா, ஒரு கலைமணி இல்லை இங்கே பல கலைமணி இருக்காங்கிறக்கு உதாரணம் தான் இந்த க்ரௌட் ஃபண்டிங். பல பேர் சேர்ந்து அது நல்லா தானே இருந்துச்சு, இவர் பரவாயில்லையே படம் ஆரம்பிச்சிடலாம் நினச்சிருக்காங்க. இவர்களை போன்ற பல 100 கலைமணி பெருகணும், பாரதி சொன்னது போல் அவன் கண்ட கனவு உங்கள் காலத்திலாவது நிறைவேறணும், நிறைவேறும்னு நம்புகிறேன், வாய்ச்சொல் அருள்கிறேன். மிகச்சிறப்பாக வரணும், நன்றி, வாழ்த்துக்கள்.